தெய்வத்தின் குரல். சாந்த நிலையை அடையவே கலைகள் உதவ வேண்டும். காவிய ரசங்களை சொன்னேன். இப்படியே ருச்சியிலும் 6 ரசங்கள் இருக்கின்றன. அறுசுவை என்பார்கள். நாக்குக்கு ருச்சிக்கிற இந்த ரசங்களை வைத்துத்தான் மனசுக்கு ருச்சியாக இருக்கப்பட்ட கலை அனுபவங்களுக்கும் நவரசம் என்று பெயர் வைத்தார்கள். இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, உரைப்பு, கரிப்பு என்று 6 ரசங்கள் இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றுமே உப்பு என்றுதான் முடிகின்றன. அதனால் எல்லாவற்றிலுமே உப்பு இருப்பதாக சொல்லலாம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று இதனால்தான் சொல்கிறோம் போலிருக்கிறது. இதில் எந்த ரசத்தையும் தனியாக சாப்பிட முடியவில்லை. வெறும் உப்பை, வெறும் புளியை, மிளகாயை, கடுக்காயை, பாகற்காயை சாப்பிடுவது என்றால் முடியாத காரியம். சர்க்கரை, வெல்லத்தை வேண்டுமானால் ஏதோ கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனாலும் அது கூட மாவு கீவு சேர்த்து தித்திப்பு பக்ஷணமாக பண்ணினால் சாப்பிடுகிற அளவுக்கு வெல்லத்தையும் சர்க்கரையையும் சாப்பிட முடிவதில்லை. அது திகட்டி விடுகிறது. ஆனால் தனியாக சாப்பிட முடியாத இந்த ஷட்ரச வர்க்கங்களையும் விதம் விதமாக கலந்துவிட்டால் பல தினசு வியஞ்சனங்கள் செய்து வயிறார சாப்பிட முடிகிறது. ஒன்று சேர்வதில் சங்கத்தில் விளைகிற பெரிய ருச்சிக்கு இது ஒரு திருஷ்டாந்தம். வாழ்க்கையிலும் இப்படியே ஏதோ ஓர் உணர்ச்சி மட்டும் இருந்தால் சீக்கிரம் திகட்டிவிடும். அதனால்தான் அழுகை, சிரிப்பு, வெற்றி, தோல்வி, மான அவமானம் எல்லாம் கலந்து வருகின்றன. சரி, எல்லா கலரும் சேர்ந்த வெள்ளை மாதிரி எல்லா சுவைகளும் சேர்ந்த சுவை ஏதாவது இருக்கிறதா? உணர்ச்சியில் சாந்தம், கலர்களில் சூரிய ஒளி போல் சுவைகளில் ஏதேனும் உண்டா? ஒன்றே ஒன்று இருக்கிறது, அதுதான் வெண்ணெய். இதுவும் பார்த்தால் வெளுப்பாக இருக்கிறது, ரொம்ப நைஸாக இருக்கிறது. அதன் ருச்சியிலேயே ஒரு சாத்விகம், சாந்தம். மற்ற ருச்சியெல்லாம் ராஜசம்தான், உணர்ச்சியை தூண்டுபவைதான். வெண்ணெய் மட்டும் உணர்ச்சியை உண்டு பண்ணுவதில்லை. வெண்ணெயை கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்டு விட்டாலோ உணர்ச்சி செத்து மந்தமாக உறக்கமாகவே ஆகிவிடுகிறது. கிருஷ்ண பரமாத்மா அதன் சாந்தம், சாத்விகம் இவற்றுக்காகத்தான் நவநீத சோரனாக இருக்கிறார். வெண்ணெயின் ருச்சியை தித்திப்பு என்று சொல்ல முடியாது. அதுவே உண்மையான மதுர ரசம் என்று சொல்லலாம். இதிலே இன்னொரு விசேஷம் என்ன என்றால், வெண்ணெய் காய்ச்சின நெய்யை விட்டு தீபம் ஏற்றினால் அதுவும் சூரிய வெளிச்சம் போல் வெள்ளை ஒளியாக இருக்கிறது. ஒவ்வொரு தைலத்தில் ஏற்றுகிற தீபத்துக்கு ஒவ்வொரு நிற ஜுவாலை உண்டாகிறது. நல்லெண்ணெய் விளக்கு செம்மஞ்சளாக எரியும். கடலெண்ணெய் தீபம் ஒரு தினுசான மஞ்சளாக எரியும். நெய் விளக்கு மட்டும் அதை பார்த்தாலே மனசு அடங்குகிற மாதிரி வெள்ளை ஒளியாக பிரகாசிக்கிறது. அதிலே சிவப்பு ஜோதி வீசுவதில்லை. நல்ல சுத்தமான நெய்க்கு இதுதான் லட்சணம். அதனால்தான் சுவாமி சன்னிதானத்தில் எல்லோர் மனத்திலும் சாந்தம் உண்டாக வேண்டும் என்று நெய் விளக்கே ஏற்றச் சொல்வது. சாந்தமுலேக சௌக்கியமுலேத்து என்று தியாகையர்வாள் பாடினது போல் நாம் எத்தனை விதமான உணர்ச்சிகளில் மொத்துப்பட்டாலும் கடைசியில் சாஸ்வத சௌக்கியம் வேண்டுமானால் சாந்த நிலையைத்தான் அடைய வேண்டும். அதற்குத்தான் எல்லா கலைகளும் உதவ வேண்டும். நாடகங்களில் நானா தினசான உணர்ச்சி மோதல்கள் இருந்தாலும் அது மிக உயர்ந்த நாடகமானால் அதை பார்த்து முடித்த பின் மனசில் இனம் தெரியாத ஒரு விஸ்ராந்தியும் அமைதியும் ஆனந்தமும் தான் நிலவ வேண்டும்.